சந்திப்போம். தேடி போய் சந்திக்க போகும் பொழுது அதுல உள்ள நாகரிகம் என்ன, பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சந்திக்கணும். அவங்க மட்டும் இருந்தா, பொம்பளை மட்டும் இருந்தா போய் சந்திச்சிடக்கூடாது. அவங்க போச்சுன்னா திரும்பி வந்துடணும். யாருமே இல்லாத வீடு திறந்து கிடந்தாலும் உள்ள என்ன செய்யக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது என்கிற நாகரிகத்தை எல்லாம். இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மேற்கத்திய உலகம் இருண்ட கண்டம் ஒரு காலத்துல ஐரோப்பா, ஐரோப்பாங்கிறது என்னது உலகத்துல வந்து இருண்ட கண்டம்ன்றதுக்கு பேரு. ஏன் எல்லாம் காட்டு பிராண்டிகளை முட்டா பெருவளா இருந்தாங்க, இன்னைக்கு அவன் தான் நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற நிலைக்கு வந்துட்டான். இவங்க எல்லாம் இருண்ட கண்டமா இருந்த காலத்திலேயே இந்த நாகரிகத்தை உலகத்துக்கு இஸ்லாம் அவங்க இன்னைக்கு இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஏதாவது கதவை தட்டி வரலாமான்னு அனுமதி கேட்காம உள்ள வரமாட்டான். இதெல்லாம் இப்ப அவன் கத்துக்கிட்டது. இவங்க ஏற்கனவே இருந்தது காட்டு மிராண்டி. ஐரோப்பியர்கள் தான் உலகத்திலே ஒன்னா நம்பரு காட்டு மிராண்டிகளா இருந்தாங்க. அவனும் அந்த நாகரிகத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயத்துல இந்த பிரைவசி விஷயத்துல தலையிடுறது, உரிமைகளை பேணுவதெல்லாம் அவன் கடைப்பிடிக்கிறான். அது நம்மகிட்ட இருந்து காப்பி அடிச்சது. நம்ம தான் முதல்ல அதை கடைப்பிடிக்க கடமைப்பட்டவங்க. அவனுக்கு எல்லாம் முன்னாடி இஸ்லாம் தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒழுங்குகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, ஒருத்தர் வந்துட்டார் வீட்டுக்கு, வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டா அது என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கறது போறதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அந்த பண்பாடு எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது. இந்த பண்பாடு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னா வெளியே போய் அனுப்பியா விடுவோம், சாப்பாடு நேரத்தில் வந்தா சாப்பாடு கொடுப்போம், டீ குடிக்கிற நேரத்தில் வந்தா டீயை குடிப்போம் கொடுப்போம். அதெல்லாம் நம்ம அந்த நாகரிகத்தை யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம், ஒரு வீட்டில் விருந்துக்கு போனோம்னு சொன்னா அதுல வந்து விருந்து குடுங்கிறது மட்டும்தான் இங்க சொல்றாங்க. விருந்துக்கு போறவனுக்கு ஏதாவது ரூல் இருக்கான்னு கேட்டு பாருங்க. எங்கேயாவது விருந்துக்கு போற ஆளுக்கு வந்து அவன் எதை கவனிக்கணும், அது யாரும் கவனிக்க மாட்டேங்கிறான். ஒரு வீட்டு போய் 10 நாள் போய் தங்கிடுறான். ஒரு வீட்டுல போய் 10 நாளைக்கு டேரா போட்டுறான். மாமனார் வீடா இருந்தா வருஷம் கணக்குல போய் என்ன செய்யறான், டேரா போடுற. அது இன்னொரு வீடு தானே, என்ன இருந்தாலும் மாமனார் வீடா இருந்தாலும் நம்ம வீடு கிடையாது தானே. வருஷ கணக்குல போய் டேரா போடுற காட்சியில நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, விருந்து கொடுக்கறது விஷயத்துல உலகம் சொல்ற மாதிரி இஸ்லாம் சொல்லுது. நல்லபடியா கவனிச்சுக்க எப்போ இருந்தாலும் இப்ப சரி, அது நமக்கு டாபிக் இல்ல. அதுல தனித்து விளங்குறதுங்கிறதுல இல்ல, எல்லாரும் சொல்ற விஷயம் தான். இஸ்லாம் எதுல தனித்து விளங்குறதுன்னு கேட்டா, இந்த விருந்தாளியா போறவன் பண்ற அநியாயம் இருக்கு பாருங்க, அவனுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. சொன்னா அது நாகரிக குறைவோன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, என்னப்பா இத்தனை நாளைக்கு நீங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா அவரு நல்லா இருக்குமா, நல்லா இருக்க நாகரிகமா இருக்கு அதுல. அதனால நீங்களும் சொல்லவே மாட்டீங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, விருந்தாளியும் உபசரிக்க சொல்லுது. மன்கான யோமின் பில்லாஹி வல் யோமில் ஆகரி கொல்லி குரிம் லைஃபஹு. யார் வந்து அல்லாஹுவையும் விருந்தினாலையும் நம்புகிறாரோ அவர் வந்து விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். இது உலகமெல்லாம் ஒத்துக்கொண்ட பண்பாடு, அதை இஸ்லாமும் ஒத்துக்கொள்கிறது. இது புகாரியில 6018, 6136, 6138, 6475 ஆகிய ஹதீஸ்கள் இதை பார்க்கலாம். அவர் விருந்தினர் உபசரிக்கிறத விட்டுருங்க. அடுத்து என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது விருந்தினருக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. இதுல உலகத்தில் யாரும் இது வரைக்கும் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் இது இஸ்லாம் தான் இதை தனித்து விளங்குகிறது. அது என்ன சொல்றாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் வந்து அல்லாஹ்வையும் விருந்தினாலையும் நம்புகிறாரோ, ஃபுல் யுக்ரிம் லைஃபஹு ஜாயிசத்துஹு, விருந்தாளிக்கு அவருடைய உரிமையை கொடுத்து கண்ணியப்படுத்துங்க, அவருக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமா ஜாயிசத்துஹு யார் சொல்லலா, விருந்தாளிக்கு உள்ள உரிமையை என்ன, அது என்ன உரிமையை விளங்கல, புதுசு வார்த்தையை சொல்றீங்களே, கேள்விப்படாத முதல்ல இஸ்லாம் தான் சொல்றதுனால இந்த கேள்வி கேட்கிறாங்க. அவனுடைய உரிமையை கொடுத்துருங்க, சரிந்து போகல. ஏன் சரிந்து போகல, இந்த நாகரிகம் அது வரைக்கும் உலகத்துக்கு தெரியல, அப்பதான் முத முத சொல்லப்படுது. அதனால விளக்கம் கேட்கிறாங்க, உமா ஜாயிசத்து யார சொல்லலா, அல்லாவுடைய தூதரே அவருடைய உரிமைண்டா என்ன அப்படின்ற உடனே, கால யோமுன் வளையிலா, ஒரு பகல் ஒரு இரவு தான். விருந்தாளிக்கு லிமிட் எவ்வளவு, ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்க என்று சொன்னா உங்களுடைய உரிமை எவ்வளவு, ஒரு மூணு வேலை சோறு, ஒரு பகல் ஒரு இரவுனா என்ன, அந்த காலத்து சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பிட்டாங்க, இந்த காலத்துல நம்ம எவ்வளவு சாப்பிடுவோம், ஒரு பகல் ஒரு இரவுக்கு மூணு வேளை சாப்பாடு, மூணு வேளை சோத்துக்கு தான் உங்களுக்கு ரைட் இருக்கு. ஒரு விருந்தாளியா போறவருக்கு உள்ள சட்டம் என்ன, அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் 10 நாள் தங்குறதுங்கிற மேட்ருக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது. ஒரு விருந்தாளியை சுமப்பது என்பது இதெல்லாம் எப்படி, இந்த விருந்தாளியா வர்றவங்களை உபசரிக்கிறவங்களுக்கு அவங்க நிலையில இருந்து பாக்குறவனுக்கு மட்டும்தான் இது வழங்கும். சின்ன வீடா இருப்பான், அவங்களும் ரொம்ப டைட்ல இருப்பாங்க, பலவிதமான கஷ்டங்கள் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து 5 நாள் தங்கும் பொழுது சொல்லவும் இயலாது, வேற மாதிரி உள்ளது 3 லட்சமா சொல்ல இயலுமா, விருந்தாளியா யார் வருவா, மாமா மச்சான் சொந்தம் பந்தம் தானே வருவான், அவனை பகைக்கிற மாதிரி வந்துருமோன்னு உள்ளுக்குள்ளே நொந்துகிட்டு உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே சொல்றதுக்கு எவ்வளவு பேர் கவலைப்படுவாங்க. அவங்க சார்பா இஸ்லாம் சொல்லிவிடுது, உனக்கு சொல்ல இயலா நான் சொல்லிவிடுறேன்,
நீ சொல்லுவியா? உனக்கு சொல்ல இயலாது. நான் அறிவுரை சொல்லிட்டுல மாத்திடுவாங்கல்ல, எல்லாம் கடைபிடிச்சிருவாங்கன்னு. அல்லாஹ் இது அவமார்க்கமா இருக்கனால அல்லாஹ் என்ன செய்யறான், இது எவனும் சொல்ல முடியாத ஒரு மேட்டர் தான். உங்களுக்கு விருந்தாளி வந்து பெரிய பாரமா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, சகிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர ரொம்ப கம்மியானாலும் சொல்லுவான். லட்சத்துல ஒருத்தவன் என்ன செய்வான், நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லி போடுவாங்க தவிர பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. நாகரிக குறைவு நினைப்பாங்க. அது நீ உனக்கு அந்த பாதிப்பு நான் வைக்கலப்ப, நான் இன்சார்ஜ் கேட்டுக்கிட்டேன், நான் அடி சொல்லிடுறேன். இந்த மார்க் என்ன சொல்லுது, ஒரு நாளைக்கு தான். அடுத்து என்ன செய்யறாங்க, ஒல்லு யாபத்து சலாக தையாம், விருந்துங்கிறது மூணு நாளைக்கு, உரிமைங்கிறது ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு கம்பல்சரியா கொடுத்து ஆகணும், மூணு நாளைக்கு வந்து விருந்துங்கிறது. பொமாக்கான வரா தாலிக்க பொகுவ சதக்கத்து நாளைக்கு, அதுக்கு மேல நீ தங்குறா பிச்சை பிச்சை சாப்பிடுறேன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவன் சுயமரியாதைக்கு அதை ஒரு தூண்டி விடுற மாதிரி சொல்றாங்க. மூணு நாளைக்கு மேல நீ ஒரு வீட்டில் இருந்தால் நீ வந்து பிச்சை வாங்குற பிச்சைக்காரனி, அது உனக்கு ஓகேடா இரு. அப்ப எப்படி இருப்பான் ஒருத்தன், நம்ம பிச்சைக்கார கணக்குல ரசூலுல்லாஹ் சேர்த்து விட்டாங்க. நம்ம உரிமையா விருந்தாளிக்கு சாப்பிட போறோம், விருந்தாளிங்கிற கண்ணி எது வரைக்கும் தான், ஒரு நாளைக்கு கொஞ்சம் உரிமையோட இருந்துக்க. ரெண்டாவது நாள் மூணாவது நாளைக்கு என்ன செய்ய, இருக்கிறது தரதை திண்டு போயிட வேண்டியதுதான். மூணாவது நாள் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ம பிச்சை போடுறான், நம்ம பிச்சைக்காரன், அவன் பிச்சை போடுறவன், இதை ஏத்துக்கிற நீ தயாரா? இஸ்லாம் என்ன கேக்குது, இது உனக்கு தேவையாப்பான்னு சொல்லுது. அது வந்து பிச்சைன்னு சொல்றதுனால புகாரியில 6019 ஹதீஸ்ல இருக்குது. சில பேர் என்ன செய்வான்னா, பிச்சைனால இருந்துட்டு போய் திம்பேமா, ரோஷம் உள்ளவனுக்கு தான் இது பெருசா பாதிக்கும். அப்ப அவனுக்கும் சொல்ற மாதிரி சொல்லணும்ல, பிச்சை தானே பரவாயில்ல, பிச்சையால இருந்துட்டு போகுது, நான் 10 நாளைக்கு இருக்கிறேன், அப்படிப்பட்டவன் இருப்பான்ல, அவனுக்கும் சொல்லுதமா இருக்கும். அவனுக்கு வேற வார்த்தையில சொல்றது, வலா யஹில்லு ஹலால் கிடையாது. இவனுக்கு பிச்சைங்கிறதுனா சுயமரியாதை உள்ளவனுக்கு. அவன் மாதிரி ஆளுகளுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ திருடி திங்கலாமா, ஹராம் தானே. அது மாதிரி மூணு நாளைக்கு மேல தான் ஹராம். ஒரு வீட்டுல போய் மூணு நாளைக்கு மேல போய் சாப்பிட்டா என்னது ஹராம். வலா யஹில்லுலஹு யஸ்லிய இந்தஹு ஹத்தா யுஹர்ஜஹு, அவனுக்கு சிரமம் கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் போய் தங்குவது ஹலால் கிடையாது. நம்ம போய் தங்குறதுனால அவங்களுக்கு சோறு மட்டும் நீங்க பாக்குறீங்க, இட விஷயம், படுக்கிற பாய் விஷயம், போர்வை விஷயம். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 போர்வை தான் வச்சிருப்பாங்க, வேணா ஒரு போர்வை கூடுதலா இருக்கும். நீங்க ஒரு 5 பேர் போயிட்டீங்க சொன்னா, அவங்களுக்கு உள்ள ஒரு 4 போர்வையத்தான் செய்வாங்க, உங்களுக்கு மாத்தி தருவாங்க. தலைவாணியில இருந்து எல்லாத்துலயுமே பாத்ரூமே இருக்கிறது. ஒரு வீட்டில் 10 பேருக்கு தகுந்த மாதிரி 5 பேருக்கு தகுந்த மாதிரி பாத்ரூம் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த பாத்ரூம் பயன்படுத்துறதுலயே பஞ்சாயத்து வருமே, அவங்க கியூல நிக்க வேண்டிய இருக்குமே, அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக வேண்டிய இருக்கும். உடனே பாத்ரூம் போனா தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு உரிய நேரத்தில் போக முடியும். எவ்வளவு அசௌகரியங்கள் அதுல இருக்கு. அந்த நிலையில நம்மளுக்கு அப்படி ஏற்படுமே பார்க்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டு போய் அடுத்த வீட்டுல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த புகாரில 6135 ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விருந்தாளிக்கு நீங்க போனீங்கன்னா சிரமம் கொடுக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஹராம். அவன் பாட்டு போய் அடுத்த வீட்டுல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த புகாரில 6135 ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விருந்தாளிக்கு நீங்க போனீங்கன்னா சிரமம் கொடுக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஹராம். ஹராம்னு சொல்றது ஒரு அறிவுரையா சொல்லாம, ஒரு தடவை பிச்சைன்னு சொல்றது, இன்னொரு தடவை அது ஹராம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விருந்தாளிகள் கடைபிடிக்கிற ஒரு நாகரிகத்தை கூட உலகத்துல வந்து இந்த மாதிரியாக சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லிரஜுலி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான ஒருவனுக்கு ஹலால் கிடையாது, அன் யுகீம இந்த அகீஹி, தன்னுடைய சகோதரன் வீட்டில் போய் தங்குவது, ஹத்தா யுஸிமஹு, அவனை வந்து பாவியாக்குற அளவுக்கு தங்கக்கூடாது, பாவியாக்குறது அளவுக்கு தங்கக்கூடாதுன்னு சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. கை போய் யுஸிமஹு, அவனை எப்படி இவன் பாவியாக்குவான் அப்படின்னு கேட்ட உடனே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பான், அவங்க விருந்தாளிக்கு ஒண்ணு கொடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க, அந்த மனச்சங்கடத்தினால அவங்களுக்கு என்ன செய்யும், அதனால ஒரு பாவம் ஒரு விருந்தாளியாக, அது மூணு நாளைக்கு லிமிட்டுக்கு உள்ளேயே இது வந்துடும். மூணு நாளைக்கு விருந்து இருந்தாலும் சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாம இருப்பானே, ஒரு நாளைக்கே விருந்து கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் உரிமை இருந்தாலும் அந்த ஒரு நாள் விருந்து கொடுக்க முடியாதவன் உலகத்தில் இருப்பானா இல்லையா? ஒரு நாளைக்கு விருந்து கட்டாயம் கொடுக்கணும், வந்துட்டானா கொடுக்கணும். ஒரு நாள் விருந்து அவன் வீட்டு சொத்துக்கு லாட்டு அடிக்கிறவனா இருந்தான்னா அவன் வீட்டில் போய் நம்ம ஒரு நாளைக்கு எனக்கு உரிமை